ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு அதற்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிளான் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ்ங்கிற விஷயத்தை நம்ம பெற முடியும். இப்போ இந்த திட்டப்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறிடும். ஒரு நாளைக்கு நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தில் 15 நிமிஷத்துக்கு ஒரு தரமாச்சும் இறைவா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அருளறி வணக்கம். இப்போ இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, திட்டமிட்டு வெற்றி பெறுவது எப்படி. திட்டமிட்டு வெற்றி பெறுவது எப்படி, அது ஃபஸ்ட்டு பிளானிங், அப்புறம் ஹார்ட் ஒர்க், அப்புறம் சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு நல்லா பிளான் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ்ங்கிற விஷயத்தை நம்ம பெற முடியும். இந்த ஹார்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஹார்ட் ஒர்க்னால் என்ன சொல்லப்படுதுன்னா, வெற்றி தோல்வி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உழைக்கணும், அது ஹார்ட் ஒர்க். அப்போ பிளானிங், ஹார்ட் ஒர்க், சக்ஸஸ். இப்போ இந்த திட்டப்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறிடும், இல்லாட்டி அது வேஸ்ட்டாக போயிடும். வாழ்க்கை ரொம்ப துன்பப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பிளானிங் இல்லாதான், திட்டம் இல்லாதான் காரணம். இப்போ இந்த திட்டம் இல்லாத காரணத்தினால எப்படி எப்படி மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ அடிபட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை உண்மையாக உழைக்கிறவங்க எப்படி முன்னேறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அந்த 5 பேரும் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல், ஃப்ரீ ஹாஸ்டல், அதில் தங்கி தான் படிக்கிறாங்க. இப்போ அந்த +2 முடியுது. முடிஞ்ச பின்னால் அவங்க பயணம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு பயணம் பண்ண போகும்போது அங்கே உள்ள ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பிகளா, நீங்கள் 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்களாக இருந்தீங்க இந்த ஸ்கூலில், உங்களை பாராட்டுற மாதிரி எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க, இருந்தீங்க, படிச்சிங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகும்போது நல்ல ஒரு திட்டத்தோடு போங்க, நல்லா பிளான் பண்ணி போங்க, அப்போ தான் உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சார், என்ன பண்ணணும் நாங்கள்ங்கிறது. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, பெரிய ஊர். அந்த ஊருக்கு போங்க. அங்கே மாஸ்டர் ராஜுதேன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு மோட்டிவேஷன் மாஸ்டர். அதாவது உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுல அவர் பெரிய ஆள், மற்றவங்களை ஊக்குவிக்கிறதுல. ஆனால் அவர் பெரிய ஃபீஸ்லாம் வாங்க மாட்டார். நீங்கள் தாராளமாக போய் அவற்ற, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அருமையான வழிகாட்டுவார், அவரை போய் சந்திச்சுட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது 5 பேருக்கும். பரவாயில்லையே, நல்ல ஒரு அறிவுரை கிடச்சிருக்கு, சரி பகவான் செயலில் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து ஒரு எளிமையான ஒரு இடத்துல அருமையான நல்ல வாசகங்கள்லாம் அங்கங்கே எழுதி போட்டு அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே அவர் இருக்கார். அவர் எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. வாங்க வாங்க தம்பிகளா, எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் அப்படின்னு அன்பாக கேட்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து வர்றோம், கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேருந்து, எங்களுக்கு லீவு விட்டுட்டாங்க, அதனால் நான் வீட்டுக்கு போகணும், திரும்பி போகணும். எங்கள் ஆசிரியர் சொன்னார் உங்களை பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு சொன்னார், எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா மாஸ்டர் ராஜேந்திர சொல்கிறாரு, உட்காருங்கப்பா அப்படின்னு உட்கார சொல்லி அழகாக பேசுகிறார். அவருடைய பேச்சின முக்கியத்துவம் என்னன்னா, நீங்கள் முதல்ல நல்ல விஷயங்களை உள்வாங்கி பின்பற்றணும். நீங்கள் நல்ல விஷயங்களை உள்வாங்கி பின்பற்றினா தான் உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையே. அதுக்கு திட்டம், அதுக்கு முதல்ல திட்டம் தீட்டணும். அதை நான் வந்து உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஒன்று எழுதிக்கிங்க, இல்லை மனசில் உள்வாங்கிக்கிங்க. இப்படி செஞ்சு இதை பின்பற்றினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அது ஒரு சந்தேகமே கிடையாது. அதை நான் சொல்கிறேன், இப்போ கவனிங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு அதற்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கினா தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எல்லோரிடமும் அன்பாக பழகுதல் சொல்கிறார். எல்லாத்தையும் அன்பாக பழகுங்க. பழகிட்டு பழக்கம் என்ற பெயரில் தேவையற்றதை ஃபோன்லேயோ நேரிலையோ பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. ரொம்ப முக்கியம், வீணாக்கிடக்கூடாத நேரத்தை. பகவானை அடிக்கடி நினைக்க பழகுதல். நீங்கள் ஏதோ நேரங்களை வீணாக்கிறதுக்கு பதிலாக நீ பகவானை அடிக்கடி நினைக்க பழகுதல், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். மனதுக்குள்ளே மந்திரம் கூறுவதை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்கிறார். நீ மனதுக்குள்ள வந்து மந்திரம் சொல்கிறத தொடர்ந்து செய், விட்டுறே விட்டுறாத அப்படின்னு அருமையாக சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உனக்கு பிடித்த கோயிலை மனதில் நிறுத்தி அங்கே பகவானை நமஸ்காரம் செய்ய பழகுங்கள். நமஸ்காரம் செய்ய பழகுங்கள், மனக்கோயிலை நமஸ்காரம் செய்ய பழகுங்கள்ங்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன தவறு செய்தாலும் பகவானை நினைத்து கொண்டே மன்னித்து விட வேண்டும். இதனால் குரோதம் விலகிவிடும். நம்ம அவங்களை நினைக்க மாட்டோம்,
மனுஷனா மறந்துடுவோம், குரோதம் போயிடும், நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும். அதான் அவர் சொல்கிறார், உனது லட்சியத்தை முன்வைத்து பயணம் செய். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அதை முன் வச்சு நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவீங்க. சில நேரங்கள் எடுத்த காரியம் தாமதமானாலோ தடைப்பட்டாலோ மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடி மனம் தளராமல் பொறுமையுடன் மீண்டும் முயற்சித்தல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ தடை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும். ஆமாம், அடுத்த பாயிண்ட் எப்படி சொல்றார்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் இறை நினைப்போடு உழைத்து வாழ்ந்தால் ஏமாற்றம் ஏற்படாது. ஆமாம், எதிர்பார்ப்புனால தான் ஏமாற்றம் வருது. எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவான் நினச்சிக்கிட்டே நீங்கள் உழைச்சிக்கலாம், ஏமாற்றம் கண்டிப்பாக ஏற்படாது அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்களா, இதையெல்லாம் நம்ம வந்து பின்பற்றினா நம்ம இளமை முதல் முதுமை வரை கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இதை கண்டிப்பாக செஞ்சிடலாம், நீங்கள் இளமையிலேருந்து முதுமை வரையும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அதை அழுத்தி சொல்கிறார். இப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், மனசுகள் வச்சுக்கிறோனும், திட்டமிடணும், இதெல்லாம் செயல்படுத்தணும். கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் ஒரு நாளில் கண்டிப்பாக உயர்ந்த நிலையில் நிற்பீங்க. ஆனால் அதுக்காண்டி உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மனித வாழ்க்கையில் நம்மளை அடித்து நொறுக்கிறது யாருன்னா சோம்பல், அப்புறம் மனசு தளர்றது, பயப்படுறது, இதுக்கெல்லாம் நல்ல உடைய சேர்க்கை வேணுங்க. அதான் அறிவுரையை பற்றி சொல்லும்போது அவ்வியார் சொல்கிற பற்றியெல்லாம் அறிவுடையோர் சேர்க்கைங்கிற அந்த அறிவுடையோரை கனவுலையும் நினைவுலையும் நினச்சிக்க ஜெயிச்சிருவாங்கிற. அப்போ அறிவுடையோர் சேர்க்கை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி அடிப்படையில் இவங்க போய் சந்திக்கிறாங்க, அவர் அறிவுரையை சொல்கிறாரு. ரொம்ப பிடிச்சி போகுது இந்த அறிவுரைகள்லாம். நாலு பேர் மேலோட்டமாக அதை கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த வேதாங்கிற ஒரு பையன் ரொம்ப டெப்த்தாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப பரிபூர்ணமாக அதை அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறான், நோட்ஸ் எடுத்துடுறான், பின்பற்றணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான். வந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு போகணுங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டு புறப்படும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடி வந்து, சார், மாஸ்டர் சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை சொல்லுங்கள் சார். என்ன பாங்கிறார், நான் ரொம்ப படிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வராது, நான் ரொம்ப சும்மா பாடலில் தான் படிப்பேன், அதனால் எனக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இதுமேலே காலேஜ் போய் படிக்கிற வாய்ப்பும் எனக்கு ரொம்ப கம்மி, நான் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் முன்னேறலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை சொல்லுங்கள் சார். நான் இப்போ உனக்கு சொன்ன பாரு, அத்தனை பாயிண்டையும் மனப்பாடம் பண்ணிக்க, அடிக்கடி பகவான் நினச்சிக்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே பூஜை பண்ணுற முறையெல்லாம் நான் சொல்லித்தரேன் உனக்கு, இந்த பூஜையை செய். ஒவ்வொரு நேரமும் நீ உனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு கோயிலை வச்சுட்டீங்கன்னா நினச்ச நேரமெல்லாம் கோயிலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், அதை செய். முதல்ல நீ என்ன செய்யணும்னா, எங்கேயாச்சும் நல்ல கடைகள், மளிகை கடை, அதே மாதிரி டெக்ஸ்டைல் கடை, எதையாச்சும் ஒரு கடையை பார்த்து அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துக்க. நீ அதை 2 வருஷம் திட்டமிட்டு நான் சொன்ன மாதிரி பகவான் நினச்சிக்கிட்டு மந்திரம் சொல்கிறது அத்தனை என்ன சொல்லி கொடுத்தா நான் அது பூரா பின்பற்றிக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு கடையில் நீ வேலை செய். உங்கள் எல்லோரும் பாராட்டுற மாதிரி அந்த வேலையை செய். உனக்கு இறை நினைப்பாலும் அந்த நல்ல நடவடிக்கையாலும் 2 வருஷத்துக்கு மேலே உனக்கு வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை கொடுப்பாரு இறைவன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி அடித்து பிடிச்சி அவன் போயிட்டு ஒரு கடைகளில் சேர்ந்துட்டான். 2 வருஷம் அவன் வேலை பார்க்கணும்னு முடிவில் போகிறான். எல்லாம் முடிவில் போய் அந்த மாதிரி வேலை பார்க்குறான், நாணயமாக இருக்கிறான், நம்பிக்கையாக இருக்கிறான். எல்லாருக்கும் அவனை பிடிச்சி போகுது, வேதா ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணான உடனே திருப்பி போய் யோசனை கேட்க போகிறான், நான் 2 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணேன், நல்லாயிருக்கு, எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு தொழிலில், நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, இப்போ எனக்கு யோசனை சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு தைரியமாக ஏதாச்சும் ஆரம்பி அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து திருப்பி வந்து ஒரு தொழில் அவன் ஆரம்பித்து அந்த தொழிலில் ரொம்ப பயங்கரமான உயர்வு கிடைக்கிது. ஒரு 10 வருஷத்தில் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். ஆனால் என்ன செஞ்சான் தெரியுமா அவன், இந்த 10 ஆண்டுகளில் அவன் முன்னேற்றான். அவனுடைய சம்பாத்தியத்தில் 10% அப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஏழை மாணவர்கள் ஹெல்ப் பண்ணான். 10% ஒதுக்கி ஆன்மீக சேவைகளுக்கு, ஆன்மீக சேவை செய்கிறவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறான். அது மட்டுமல்லாது எப்போ பார்த்தாலும் அவனோட நினைப்பு வந்து இறைவன் பக்கம் திரும்பிடுச்சு. இறைவன் நினச்சிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்க்குறான். ஸோ படித்து வெளியே வந்த 17 வயசுலேருந்து 10 வருஷம் 27-28 வயசுக்குள்ள ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டான். உழைப்பாலையும் இறை நினைப்பாலையும் செயலாலையும் திட்டமிட்டதாலையும் அவனுக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து அந்த மாஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப நேசமாக இருக்கிறான், அந்த மாஸ்டரையும் கவனிச்சுக்கிறான். அப்போ அந்த அறிவுரை சொன்னவருக்கு நன்றியாகவும் இருக்கிறான், கடவுளுக்கும் நன்றியாக இருக்கிறான். அப்போ ஒன்றும் செய்யணும் கேட்டீங்களா, எல்லாத்தையுமே திட்டமிடணும், இறைவனை நினைக்கிறது கூட திட்டமிடணும். ஒரு நாளைக்கு நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தில் 15 நிமிஷத்துக்கு ஒரு தரமாச்சும் இறைவா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அப்படி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு சகல வழியிலையுமே ஹெல்ப் பண்ணுவார். அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அதனால் திட்டமிடுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், இறைவனை விடாது நினையுங்கள். இந்த பாயிண்ட்ஸ், நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டு நீங்களும் பின்பற்றுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் உயர்வு பெறுவீர்கள் என்று கூறி என்னுடைய அன்பரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.